ॐ गणेशाय नमः। अगजाननपद्मार्घं गजाननमहर्निशम् अनेकतन्तं भक्तानां एकतन्तम् उपास्महे। तिरुवाक्कुं शैधर्मं कैकूट्टुं शैधत्तिरुवाक्कुं पीडं पेरुक्कुं उरुवाक्कुं मादलाल् வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயக மகாகணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ புதுக்குடியிருப்பு ஸ்ரீ கந்தசுவாமி சுப்பிரமணிய சுவாமினே நமோ நமஹ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் விப்ராணம் பாசமங்குசம் அபயம் வரதம் ஹஸ்தே ததானம் மூஷிகத்வஜம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளவும் ஜங்கணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீதட்சிணாமூர்த்தயே நமஹ. சதாசிவமனந்தஞ்ச ஸ்ரீகண்டம் புனரம்பிகாம் குஹம் விஷ்ணுஞ்சதாதாரம் குரூன் சப்தசமாஸ்ரயே. சிவசிவசம்போ ஆஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்யப்ரஹ்மணா துதியபரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வதமன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே சதுர்யுகே கலியுகே பிரதமே பாதே பிரதமதினே பிரதமமுஹூர்த்தே க்ரௌஞ்சத்வீபே ரம்யகவரிஷே அமெரிக்கா கண்டே உத்தரே பார்ஸ்வே கனடா நாம தேசே ஒன்றாரியோ மாநிலே மிசிசாகா நாம திவ்ய நகரே அஸ்ய அரங்கேற்ற மண்டபே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய விக்னேஸ்வரஸ்ய பார்வதி பரமேஸ்வரஸ்ய லக்ஷ்மீ நாராயணஸ்ய ஸ்ரீ சகல கலாவல்லி சரஸ்வதி அம்பிகாயாஹ மகத்சன்னதௌ சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாபாரிகே பிரபவாதி சாந்திரமான சஷ்டி சம்வத்சராணாம் மத்தியே இதானீம் வர்தமான சர்வ மங்களப்பிரதாயக விகாரி நாம சம்வத்சர தட்சிணாயனே. ஸ்ராவண மாசி வாசரா வாசரஸ்து பானுவாசர யுக்தாயாம் சுபயோக சுபகரண சுபநட்சத்திர சுபலக்ன சுபமுகூர்த்த ஏவம் சத்குண சகல விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் சுபதிதௌ. பூரநட்சத்திரே சிம்மராதோஜாதஸ்ய அருளம்பரம் நாம தேசிய ரோகிணிநட்சத்திரே ரிஷபராதோஜாதாய இந்திராநாம்யாஹ அவபரணி நட்சத்திரே மேஷராதோஜாதாய அபிநயநாம்யாஹ ஸ்வாதி நட்சத்திரே துவாராதோஜாதஸ்ய ஆதிரிரநாம தேசிய சககுடும்பானாம் சர்வேஷாம் க்ஷேமாதி அபிவிருத்தி சித்யர்த்தம் அஸ்ய யஜமானஸ்ய ஜேதேவன்னாமதேயஸ்ய சர்வேஷாம் சககுடும்பானாம் இனஜன பந்துவர்க்காதீனாம் மாணவகானாம் சர்வேஷாஞ்ச சகல சௌபாக்கியா விவிருத்தி சித்யர்த்தம் விசேஷதஹ. சர்வாபீஷ்டசித்யர்த்தம் சகல சௌபாக்யசித்யர்த்தம் கரிஷ்யமாண கிண்ணர வாத்ய அரங்கேற்ற விசேஷ பூஜா காலே சர்வம் நிர்விக்னேன பிரசமாத்யர்த்தம் மாதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே.
सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः சபையோர்களே, இன்று உங்கள் எல்லோருடைய நல்வாழ்த்துக்களோடு சிறப்பாக இங்கு வருகிறந்திருக்கின்ற எல்லா விசேஷமான உலக புகழ் பெற்ற குருமார்களுடைய நல்ல ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய சர்வலோக பிரசித்தமான ஜெயதேவன் மாஸ்டர் அவர்களுடைய மாணவியாகிய அபிநயா, திருவாளர் அருளம்பலம் இந்திராதேவி தம்பதிகளுடைய புதல்வி, எங்களுடைய செல்ல குழந்தை அருமையாக இன்றைய தினம் தன்னுடைய அரங்கேற்ற வைபவத்தை நடத்த இருக்கின்றார். எல்லாம் வல்ல வரசித்தி விநாயக பெருமான், தாயகத்திலே அவர்களுடைய குலதெய்வமாக விளங்குகின்ற புதுக்குடியிருப்பு கந்தசுவாமி, நீர்வேலி கந்தசுவாமி போன்ற தெய்வங்கள் எல்லா இறைவர் சக்தி அருளோடு மிக சிறப்பாக இந்த அரங்கேற்றத்தை நடத்த வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறோம். இப்போது குரு அவர்களிடத்திலே அவர் வாத்தியத்தை பெற்றுக்கொள்ளப்போம். Hello and good evening to everyone. I'm Adrian, Abhinaya's brother. I would like to welcome all of you to my sister's Arangitnam. I'm very proud and thrilled that she has come this far in her musical journey and will be performing in front of all of you today. Abhinaya, as a child, has had a love to music, and we're happy to see her flourish and result in today. She's put in a lot of dedication, passion, and hard work in preparation for this eventful day. On behalf of our family, I'd like to warmly welcome our chief guest, Sri Tiruvarur Bhaktavachalam, and all eminent musicians who have traveled and taken time out their busy schedules to be here today. Now I would like to introduce our MC for the night, Mr. Raghavan Paranjali. Thank you. Thank you, Adira. Vanakkam. Good evening. Welcome to the third Arangetram of Sariga Music School. Let's begin this evening with the singing of the national anthem, followed by Tamil Thai Valtu, and followed by a moment of silence. If I may ask you all to rise and remain standing for all three, and to do the honors of the singing, please help me welcome Mahathi Sivakumaran. Oh, Canada, our home and native land.
portrait love in all of us command. With glowing hearts we see thee rise, the true north strong and free. From far and wide, O Canada, we stand on guard for thee. God keep our land glorious and free. O Canada, we stand on guard for thee. Stand on guard for thee. Varga nirandaram, varga tamar mori, variya variya ve. Vanamalanda anaitu malandidum, vanmori variya ve. அர்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று, சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்த அனைத்துமறிந்து வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே. It is a fruit of labor to come and gather here at an auditorium like this for an Arangetram. It takes years of dedication, years of practice, and years of committed time and effort. Tonight, we all have the joy and pleasure of witnessing Abhinaya Arulanandam's violin arangetram. Before we get to that, I wanted to recognize some of the dignitaries in the audience. Our chief guest tonight, Kalai Mamani, Dr. Thiruvarur Bhaktavatsalam. Kalai Mamani Srimati Geeta Rajashekar, Sri Thiruvarur Girish, Sri Delhi S. Sairam, Sangeetha Vidwan Srimati Dhanadevi Mitra Deva. I'm not sure if I'm missing anyone, but we certainly have many eminent artists and gurus in the audience, which is a blessing for our start tonight. Now, without further ado, ladies and gentlemen, are you ready for this fantastic evening? Let me introduce our accompanying artists. Each of them are accomplished in their own right and are very, very thrilled to be sitting on the stage tonight to support Abhinaya Arulanandam. First up, on Mirudangam tonight, Mirudanga Vidwa Shiromani, Toronto Sri B. Gauri Shankar. On Ganjira tonight, we have Sri Karthik Venkataraman. On Ghatam tonight, we have Sri Ramana Indra Kumar. On Morsing tonight, we have Sri Gajajayan Pararajasingham. Aiding them all through the night, on Thalam tonight, we have Sri Ram Prakash Saravanabhavan. And on Tambura tonight,
we have Selvi Aditya Anandaraja. And the star of the night, Abhinaya Arulambalam, started her musical journey at the age of 8. She began her initial training under Srimati Lasanti Rajkumar. She then continued to train under Sri Jayadevan Nair and has been learning under Sri Jayadevan Nair for the past 9 years. Abhinaya is also a vocalist and has been fortunate enough to learn from various gurus, which has helped her shape as a musician and as a performer. Abhinaya has also been teaching at Sariga School of Music alongside her guru in Brampton and in Mississauga. Perhaps that's a choice for Mississauga as the venue tonight. She's the third student of Sariga Music School to do her Arangetram. Aside from music, Abhinaya has played a very active role in her community, especially in teaching Tamil for elementary and high school students. She has participated in many Tamil speech competitions, debates, singing competitions, and various Tamil cultural activities. She has volunteered at Erin Oak Kids, a children's treatment center for children with disabilities, which has provoked her inner desire to support young children. Abhinaya currently graduated from Wilfrid Laurier University and is hoping to pursue a career in educating young children. Ladies and gentlemen, please put your hands together for Abhinaya Arulambalam. On the eve of the 2019 Labor Day comes to fruition the hard and fond labor of Abhinaya Arulambalam. Let's all wish her the very best and applaud along and enjoy this musical evening tonight.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Ladies and gentlemen, distinguished audience, it is my humble pleasure now to introduce our chief guest. He was born to a traditional family of musicians in the Tanjore district of Tamil Nadu, and he began playing mridangam under the tutelage of his maternal uncle, Thiruvarur Sri Krishnamurthy, and continued under the training and guidance of his mother, Srimati T.R. Anandavalli. Our chief guest has produced numerous artists of distinguished caliber, some of whom are right here on our stage tonight. Over his 30-year career, he has played a multitude of concerts, both in India and around the world. It is always a challenge when you try to keep count of eminent artists like that of Sri Thiruvarur Bhaktavatsalam. Ladies and gentlemen, please help me in welcoming our chief guest, Kalaimamani, Dr. Thiruvarur Bhaktavatsalam. Namaskaram to everybody. Good evening. Ena engalukkala yerke kalanjargalukku eppadina tharaiye pottu vaasikka mudiyadhu. ஆடியன்ஸு உடைய ஃபீட்பேக் என்ன வருதுங்கிறத நினச்சி தான் எங்களுடைய உற்சாகமே இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது எங்களுடைய உற்சாகம். அதனால் ஆடியன்ஸை பார்த்தா தான் நாங்கள் வாசிக்க முடியும். இன்றைக்கி வாழ்நாளில் முதல்ல அபிநயாவுக்கு என்னுடைய சார்பிலையும் உங்களுடைய சார்பிலையும் இந்த ஷாலை போத்துறேன். முதல்ல அவளுக்கு அப்படி வாசிருக்காவும். நம்ம ஜெயதேவ நாயர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். ஒரே கெஸ்ட் ஸ்பீச்சுன்னு அப்போ தான் விவரமாக நான் பேச முடியும். அபிநயாவுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை நடத்துகிறவன் இருந்தாலும் சரி, எல்லாம் அமையணும், தெய்வ கிருபையாக இருக்கணும். ஆனால் அபிநயா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ, எல்லாமே கொடுத்து வச்சுருக்காவ. என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்ல, எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது, ஒரே நாள் இன்விடேஷன் கொடுத்தாங்க. இவ்வளோ தூரம் அவள் சக்ஸஸாக வாய்ச்சதுக்கு ஃபஸ்ட்டு அவள் அப்பா அம்மாவாக காரணமாக இருக்கணும். அப்படி ஒரு அப்பா அம்மாவாக இருந்திருக்கணும். ஏன் அதை சொல்கிறேன், நானும் 19 வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பேரண்ட்ஸை பற்றியும் எனக்கு தெரியும், அதுவும் எக்ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸு. அவங்க எந்த விதமான இடைஞ்சலும் பண்ணாமல் இருந்திருக்காங்க குருவேங்கிறது தெரியுது அவர் வாசித்ததுலேருந்து. ஜெயதேவ் ஏன் சொல்கிறேன்னா, அவர் ஃப்ரீடமாக அவளது அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கார். அந்த மைண்டு அவருக்கு கிரியேட் பண்ணிக்கு அந்த அளவுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கார். அணு அணுவாக சொல்லி கொடுத்துருக்கார், ஹார்ட் ஒர்க்காக சொல்லி கொடுத்துருக்கார். ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு குரு அமைஞ்சிருக்கார். மூணாவது சரீரம் சாரீரம் எல்லாம் அமைஞ்சிருக்கு அவளுக்கு. பாடி நாய் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே அவளுக்கு வயலின் அமைஞ்சிருக்கு பாருங்க, நேச்சுரலாக அமைஞ்சிருக்கு. ஒரு வயலின்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப அமைச்சிருக்கு, இது அமையணும். நான் பாடிட்டு தான் இருந்தேன், நான் சூஸ் பண்ண மிருதங்கத்தை ஏதோ எனக்கு நல்ல விதமாக அமைஞ்சிருத்து தெய்வ கிருபையில் நான் வாசின்னு இருக்கேன். இன்றைக்கும் அவர் சொல்லிட்டார் 30 வருஷம்னு, பரவாயில்ல, வயசாக குறைச்சா பரவாயில்ல, என்னுடைய சர்வீஸையும் என்னுடைய உழைப்பையும் குறைச்சா நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு 50 வருஷம் சர்வீஸ் பூர்த்தி ஆகிடுது, இப்போ தான் நான் பண்ணினேன் ப்ரோக்ராம். அவர் பழைய பயோடேட்டா படிச்சுட்டு சொல்லிட்டார், பரவாயில்ல. நான் 5 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ 63 ஆகி 64 வயசாகுது. வேறு மிருதங்கத்தை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த அபிநயா ரொம்ப பிரமாதமாக வாசாங்கிறதோட, இன்றைக்கி எனக்கு நான் இந்தியாவிலேருந்து வந்ததில் என்னன்னா, இன்றைக்கி நான் கச்சேரியை பார்க்குறதா வாட் ஐ ஃபெல்ட். நீங்கள் எல்லோருமே இருக்கீங்க,
இந்த வயலின்ங்கிறது ரொம்ப பெரிய சிரமமான விஷயம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே. அந்த வயலின் அவருக்கு அமைஞ்சதுங்கிறது சூஸ் பண்ணியிருக்காளா அவளாக அமைச்சிருக்காளா அம்மா அமைச்சு கொடுத்தாலும் அப்பா அமைச்சு கொடுத்தாலும் தெரியாது. ஆனால் அந்த வயலின்ங்கிறது வச்சுக்கிட்டு இந்த வில்லை என்ன கண்ட்ரோலில் வச்சுருக்கா பார்த்தீங்களா, அந்த வில்லுங்கிறது ரொம்ப பிரமாதமான வில்லுன்னு சொல்லுவோம் போன்னு சொல்லுவோம், அந்த கண்ட்ரோல் ரொம்ப அசாத்தியமான கண்ட்ரோல் அமைச்சிருக்கு அவளுக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது, நாளைக்கு கல்யாணம் பண்ணால் புருஷனை வில்லாலேயே கட்டுப்படுத்திடுவான், ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வர போய்ட்டு ஹஸ்பண்டு, வில்லாலேயே கண்ட்ரோல் பண்ணிவிடுவான், வில்லாலே எல்லாத்தையும் பிடிச்சிடுவான். நல்ல ஹஸ்பண்டாக தான் வருவார், கொடுத்து வச்சுருக்கணும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிஜமாகவே. ஏன்னா அடுத்தது அதுக்கு அந்த ஸ்டேஜ் தானே முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா எனக்கும் மூணு பொண்ணு, எனக்கு அதை பற்றி எவ்வளோ கவலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் ரெண்டு பொண்ணுக்கு ஆகணும். ஸோ அந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் வயலினில் போல கண்ட்ரோல். ஏன் நான் அதை ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, நான் அந்த 50 வருஷத்தில் 40 வருஷம் வயலின் சக்கரவர்த்திகளுக்காக வாசிச்சுட்டு இருக்கேன். இந்த தனதேவி அம்மா வந்திருக்கா தெரியும் அவளுக்கு, அவருடைய குருநாதருக்கு நான் 30 வருஷமாக வாசிக்கிறேன். டி என் கிருஷ்ணசாருக்கு இன்னமும் 85 வயசுக்கு வாசிட்டு இருக்கார். என்ன எனக்கு போவை பற்றி தெரியும். ஒரு லால்குடி மகா மேதை அவருக்கு வாசிட்டுருக்கேன். ஒரு எம்எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு வாசிச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லா மேதைகளுக்கும் நான் வயலின் சோழருக்கு மேக்ஸிமம் வாசிச்சிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற மைசூர் மஞ்சுநாத், ஒரு நாகை முரளிதரன், அவள் பேருக்கு நான் அன்றைக்கி வாசிட்டு இருக்கேன். ஒரு கணேஷ்குமரேஷ், அவங்க கணேஷ்குமரேஷ் 5-6 வயசுலேருந்து நான் வாசிச்சுட்டு இருக்கேன் வயலின். அவளுக்கு 5 வயசு 6 வயசாக இருக்கிறத இப்போ வரப்போகிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, நான் பேசி முடிச்சிடுறேன், வேண்டாம் நீங்கள் வந்து பேசுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, நான் பேசுகிறத கொஞ்சம் கேட்டுங்க, அதுக்கு பிறகு பேசுங்க. இப்போ வரப்போகிறேன். அடுத்தது குன்னக்குடிக்கு. குன்னக்குடி ஒருத்தர் தான் இவ்வளவு பக்கவாதியத்தை போட்டு வாசிக்கக்கூடிய வயலின் வித்வான். எந்த கச்சேரியாக இருந்தாலும் நல்ல கிளாப் கொடுக்கணும். அதே அளவுக்கு இன்றைக்கு ஒரு மேடையில் இப்படி வாசிச்சிருக்கானா உங்கள் அபிநயா எப்படி பாருங்கய்யா. இந்த குன்னக்குடி ஒருத்தர் தான் ஏன் சொன்னேன்னா, அவ்வளவு பேரையும் சொல்லிவிட்டு நான் குன்னக்குடியை கடைசாக சொல்கிறேன் இருந்தால் கொஞ்சம் அவசரப்பட்டார். ஐயா பரவாயில்ல, பாவம், அவருக்கு ஆர்வ கோளாறு. அழகாக சொன்னார், குன்னக்குடிங்கிறது எதுக்குன்னா ஒரு வயலினாக வாசிப்பார். அதுவும் இன்னும் சொல்கிறேன், இப்போ நான் லால்குடிக்கு வாசேன், ஒரு கிருஷ்ணனுக்கு வாசேன், ஒரு எம்எஸ்ஜிக்கு வாசிச்சேன்னா ஒரு பொண்ணையோ டாக்டரையோ வச்சுருந்தா வாசிப்பாங்க. ஆனால் குன்னக்குடி ஒரே வயலினாக வாசித்தார், அதே கெப்பாசிட்டியாக வாசித்தார், ஒரே வயலின் உட்காராமல் வாசிக்கிறது. இப்போ உள்ள குழந்தைங்கள பாருங்கள், ஒரு மணி நேரம் உட்கார மாட்டேங்கிறாங்க பசங்க. இப்படி நெளியிறான், அப்படி நெளியிறான், என்ன ப்ரெக்னென்ட் மாதிரி. இப்போ லேடிஸ் தான் உட்கார முடியாது, ப்ரெக்னெண்டாக இருந்தாலும் கீழே மேலெல்லாம் அவன் அப்படி நெளிதான். அந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் கண்ட்ரோலாக வாசிருக்கான்னா என்ன ஒரு ஸ்டாமினா இருக்கணும், என்ன ஒரு ஞானம் இருக்கணும், என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும். சாதாரண விஷயம் இல்லைங்க. இதில் ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வாசித்தா, சொல்லி கொடுத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன இதே கரெக்டாக இல்லையா. அதான் கேரளாவில் ஒன்று சொல்லுவாங்க, கச்சேரிக்கு நாங்கள் நிறையா வாசிச்சிருப்பேன் கோயிலில், பொடி பிடிச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது, உக்கிரமாக இருந்து அப்படின்னா அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்தது கொண்டு வந்துட்டார் அவர். இந்த கேரளா வார்த்தை தி எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படின்னு சொல்கிறது உக்கிரமாக இருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, பொடி பிடிச்சு அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த வயலினை ஹேண்டில் பண்ணி வாசித்தா. ஸ்டேஜே பார்த்த உடனே பாருங்கள் என்ன ஒரு கலையாக இருந்தது. ஸ்டேஜ் கலையாக இருக்கணும். அதே இந்த பக்கவாதியக்கார கலைஞர்களை சும்மா சொல்லக்கூடாது, இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் குஷியாக வாசிச்சிருக்காங்க. நிஜமாவே நான் எல்லாம் பார்த்தேன், இன்றைக்கி ரொம்ப நான் என்ஜாய் பண்ணோம். கீதாராஜசேகரமா வந்திருக்காங்க, என் மருமா கிரீஷ் சங்கீத வித்வான் வந்திருக்காரு. ஓஹோ நான் ஒரே கத்தல் சத்தம் போட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். ஒரு நாங்கள் ஒரு அரங்கேற்றத்தை ரசிக்கிற மாதிரி இல்லை, ஒரு ஃபுல்ஃபில் கச்சேரியாக ஒரு குன்னக்குடி பேசுற நாங்கள் கச்சேரிக்கு போட எப்படி ரசிப்போமோ அதே லெவலில் நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம். அந்த பக்கவாதியக்காரர்கள் இவ்வளோ நல்லா வாசாங்கன்னு சொன்னேனே, அது மெயின் காரணம் ஒரு ரீசன் உண்டு. மைக் அவர் அச்சதுக்கு அவர் ஹேட்ஸ் ஆஃப், மைக்கை மேலே கூப்பிடுங்க, இங்கே அவருக்கு முதல்ல ஒரு பெரிய ஷாலை போட்டு கௌரவிக்கணும். அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருந்தார், எக்ஸ்ட்ரீம்லி வெல்ல சொல்லுங்க. எங்களுக்கு மைண்டே வர்றது மைக்ரோஃபோனால் தான். நல்லா வாசிக்கணும் கலைஞனா மைக்ரோஃபோன் சரியா இல்லைன்னா சொன்னதையும் கூட முன்னாடி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தார். மைக்ரோஃபோனை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன், வந்திருக்கார் அவர். அந்த மைக் சிஸ்டம் அவன் சொல்லுவான், நான் வந்து ஒரு $1,000 கொடுத்து வாங்கினேன் சார் இந்த மைக்குமா. ஐயோ நீ $1,000 கொடுத்து வாங்கினே இல்லையா, எனக்கு திருப்தியாக இல்லை அவ்வளோதான். அப்போ என்ன விஷயம், மிருதங்கம் வயலின் வாங்கியிருக்கலாம் $10,000 கொடுத்து,
போ போட்டால் சத்தியமாங்க பூனை கொட்டி சத்தம் வந்துன்னு வச்சுங்க. 10,000 ரூபாய் டாலர் வயலின் தான். அப்போ என்ன ஆச்சு, ஹேண்டில் பண்ணுறவன் சரியாக இல்லைன்னு அர்த்தம். இன்ஜினே சரியாக இருக்கணும். அந்த மைக்ரோஃபோனை ஹேண்டில் பண்ணுறவன் வெரி குட் ஒரு இன்ஜினியராக இருந்தால் தான் முடியும். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பிரமாதம் மைக்ரோஃபோன் வச்சுருக்கார். எங்கே அவர் மைக்கு வச்சார்? சஞ்சீவ் ரொம்ப நல்லா வச்சுருக்கா. அவருக்கு 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 ஸ்பெஷலாக நீங்கள் அவர் அவளுக்கு நிறையான பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. என்ன பண்ணால் தமிழ்நாட்டுக்கு பண்ண இவர் எப்படி சொல்லி வச்சுருக்காரு பாருங்க. கீர்த்தனை அவர் எந்த அளவுக்கு அவர் உழைச்சிருப்பாருங்கிறது நீ குருவுக்கு தெரியும். எனக்கு தான் தெரியும் என்ன மாதிரி உள்ள ஒரு குருக்களுக்கு. அது வயலின் வந்து சொரஸ்தானம் இல்லாத பாதிக்கும். அதை சொரஸ்தானத்தை கொண்டு வர்றதுக்கு முதல்ல சாப்பாவை ஒட்டுவாங்க. அந்த ஃபிங்கரிங்கு ஒவ்வொரு பேருக்கு சாப்பா சாப்பா, அதுக்கு ஃபிங்கரிங்கு அந்த இதை ஸ்டிக்கரை ஒட்டி தான் சாப்பா சாப் சொல்லுவாங்க, பிடிக்க சொல்லுவாங்க வயல் டீச்சர்லாம். கரெக்டா? அது சிலதுக்கு இயற்கையாக ஞானம் இருந்தால் கூட அது சொரஸ்தானம் கிடையாது இல்லாத பாதிக்கும். ராஜமாணிக்கம்ல சொல்லுவாராம், கும்பகோணம் ராஜமாணி கூட பெரிய மகா மேதை, அவர் சொல்லுவாராம், தம்பி இந்த வாத்தியம் ரொம்ப சுரஸ்தானம் இல்லாத வாத்தியம், அவசர வாத்தியம் இது, இதை சுஸ்தரமாக வாசிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கம்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அந்த அளவுக்கு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், அந்த அளவுக்கு உழைக்கணும், அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்கிறது தெரியுது. இல்லைன்னா சாதாரணமாக இந்த மாதிரி வாங்க முடியாது. அதில் ப்ரோக்ராம் லிஸ்ட்டு போட்டதும் சரி, அந்த குருவோடைய ஒரு பெரிய பெருமை என்னென்னா, கரெக்டாக ஆரம்பித்தார், வர்ணத்துலேருந்து ஆரம்பித்தார், தமிழ்நாட்டுக்கு போனார். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் சங்கீதம் இருக்க விடக்கூடாது. திரும்பி அவர் ஊர் பிறந்த ஊரையும் விட்டு கொடுக்கல, கேரளாவுக்கு போனார். அங்கேருந்து கேரளாவுக்கு போய் இந்த மெயின் கீர்த்தனை வாசித்தது வந்து இந்த நவராத்திரி மண்டபத்தில் 9 நாளைக்கு நவராத்திரி விழா பண்ணுவாங்க பேலஸில். ராணி ராஜாலாம் வந்து கச்சேரி கேட்பாங்க எங்களுக்கு பின்னாடி. ஆடியன்ஸு மைக் கான்செர்ட்டு வெளிச்சம் இல்லை, லைட்டு கிடையாது, ஒரு 5 குத்து விளக்கு வச்சுருப்பாங்க. இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. நவராத்திரி சமயத்தில் பார்த்திங்கன்னா 9 நாளைக்கு 9 ராகம் பாடணுவாங்க. அந்த ஒரு கீர்த்தனை எடுத்து வாசஸ்பதியில் அவர் வாசித்தார் அந்த கீர்த்தனை. அது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, எல்லா கச்சேரியும் எல்லா விதமும் பாட, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சார். திரும்பி தமிழ்நாட்டுக்கு போனார். திரும்பி மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் ஃபேமஸான ஒரு கீர்த்தனை அண்ணா தாசனா பாடுறது ஹரிகராசனம், அதையும் வாசி உங்களை நிறைவு பண்ணா. ஆனால் எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும், எந்த அளவுக்கு குருவுக்கு ஒரு டிசிப்ளின் இருந்து ஒரு சின்சியாரிட்டி இருந்து உங்களை எல்லாரையும் கவரணுங்கிற அளவுக்கு அவர் எப்படி தயார் பண்ணியிருக்காருங்கிறது அவருக்கு சொன்ன வார்த்தையால் சொல்ல முடியாது. ஜெயதேவோட நிறைய வாசிருக்கேன் நான், பாலபலி சார் வாசிருக்கேன். கிரியேட்டிவிட்டி ஆர்டிஸ்ட், எது கற்றுக்கணும்னு இன்றைக்கும் நினச்சிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். நான் வந்து 18ஆம் தேதிக்கு ஒரு 50 அக்ஷரத்தில் ஒரு தாள வாத்தியத்தை பண்ணேன். அதில் ஒரு நான் கோர்வை வாசேன். அதுக்கப்புறம் அவர் கிரீஷுக்கு வாசித்தார் கச்சேரி வாசம். அந்த கோர்வை எடுத்து கம்போஸ் பண்ணி இந்த குழந்தைக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கார். நான் என்ன ஒரு அது அப்படி தான் நாங்கள் முன்னேற வழி அதான். ஒருத்தரை கேட்டால் அதை கிரகிச்சுட்டு அவன் என்ன வாசிட்டான், நமக்கு தான் பெருசாக வாசிக்கிறப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு நினைக்கிற தொழிலே இல்லை. சாவர வரைக்கும் டில் த டெத் வி ஹாவ் டு ப்ராக்டிஸ், வி ஹாவ் டு லேர்ன், வி ஹாவ் டு லிசன். இது 3 சமாஜத்தை வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த தொழில் முன்னேறத்துக்கு வர முடியும். யார் பண்ணாலும் கேட்கணும், யார் டான்ஸ் ஆடணும் பார்க்கணும், அதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வர முடியும். இவன் என்ன ஆடுறது நம்ம போகிறது அவார்னா அவரை போகக்கூடாது. இந்த கலையை வந்து தான் தானை வளர்த்துக்கிறதுக்குள்ளது போய் கேட்கணும், ரசிக்கணும், எடுத்துக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எல்லாமே நீ செய்வேன்னு எனக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால் அவளுக்கு நல்ல எதிர்காலத்தில் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. குரு அப்படி சொல்லி கொடுத்துருக்கார், அழகாக சொல்லி கொடுத்துருக்கார். அவருக்கு என்ன நன்றியை கூறி இன்றைக்கி மிருதங்க வாசர் கௌரி சங்கர் நிஜமாக சூப்பராக வாசார் சார், என் சிஸ்டர்னு சொல்லலை. அதாவது அவங்க எல்லா பக்கவாதியுமே சின்சியராக வாசித்தாங்க. ஏதோ கவர் கொடுப்பாங்க, ஏதோ தட்டிட்டு போகலாம், ஏதோ வாசிட்டு போகலாங்கிற மாதிரி வாசிக்கல. ஒரு கச்சேரிக்கு நாங்கள் ஒவ்வொரு கச்சேரியும் போகிறத நாங்கள் எப்படி பேர் வாங்கிறது மட்டும் இல்லாமல் அக்காம்பனிமெண்ட்டாக இருக்கும்போது 2 டியூட்டி உண்டு. யாருக்கு அக்காம்பனிமெண்ட்னோ அவங்களையும் போஷாக் பண்ணி கையை பிடிச்சி அழைச்சிட்டு நாங்களும் முன்னேற வழியை பார்க்கணும். இது 2 வழி உண்டு ஒரு அக்காம்பனிஸ்ட்டுக்கு, ஒரு பொதுவான சமாச்சாரம். அதுக்கப்புறம் ஆடியன்ஸை கவர் பண்ணணும் நாங்கள். இதை 3 சேர்ந்து அவ்வளவு 3 பேர் 4 பேரும் பிரமாதமாக பண்ணினாங்க. ரொம்ப அழகாக வாசார் கௌரி சங்கர் இன்னைக்கு. அவருக்கு ஒரு தனியான ஒரு கைத்தட்டை நீங்கள் அவசியமாக கொடுக்கணும். நான் கேட்கவே வேண்டாம், நல்லா வாசார்னு சொன்ன உடனே கொடுக்க வேண்டாமா? கேட்டு கேட்டால் கொடுக்கறது வேறு என்ன கேட்டு விட்டேன்.
ஸோ அதே மாதிரி இன்றைக்கி அந்த இடம் வாச ரமணாவும் அதில் இன்னும் ஒரு விஷயங்க, கச்சேரியில் உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே வாசிக்கணும். என்னமோ எங்கேயோ துக்க வீட்டிலேருந்து வந்து உட்காந்த மாதிரி வாசிக்கப்படாது, சிரிச்சுட்டே வாசாங்க உங்களுக்குள்ள. அது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். வர்ற யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன், சிரிச்சுக்கிட்டு ஸ்மைலிங் ஃபேஸாக அழகாக இருக்கும், வாசிக்கணும். இப்போ பாருங்கள் பீடி தம்பராப்பட்ட அபிநயா சிரிச்சுட்டே இருந்தா, சிரிச்சுட்டு ரசிக்கிறா, என்ஜாய் பண்ணுறா, இட்ஸ் வெரி நைஸ். என்ஜாய் பண்ணா வாசிக்கிறது, அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். அதுமாரி கிடம் வாச ரமணனும் ரொம்ப இதில் என்னன்னா, நானும் ஒரு வாரமாக பார்க்குறேன், இவங்களுக்கு தூங்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த ஆர்டிஸ்ட்லாம் எங்கே அரங்கேற்றம் வந்தாலும் இவங்க தான் வாசிட்டு இருக்காங்க. எனக்கே நம்ம பேசாமல் டொரண்டோட வந்துடலாமா, இவ்வளோ நிறைய அரங்கேற்றம் வாசிக்கலாம் போல இருக்கிற எனக்கே ஒரு ஆசை வருது. பரவாயில்ல, டூர் சுற்றியாச்சு, இனிமேல் ஒரே இடத்துல இருந்துடலாம், டொரண்டோக்கே வந்துடலாமா, வந்தால் இப்படி அரங்கேற்றம் நிறைய வாசிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஜனங்களை உங்களையெல்லாம் நான் பார்க்க முடியுது, ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி இவங்களை எல்லா அரங்கேற்றத்துலையும் பார்க்குறேன். இவங்க அரங்கேற்றத்துக்கு வாசிக்கிறாங்களா, வாசிக்கிறாங்களா, ராத்திரி தூங்குறாங்களா, ஏன்னா அரங்கேற்றம் முடிஞ்சுன்னா அடுத்த அரங்கேற்றத்துக்கு ரிகர்சல் போயிடணும், அந்த ரிகர்சல் முடிஞ்சு அடுத்த அரங்கேற்றம், இப்படியே கண்டினியூஸாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. நான் பார்த்துருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி ரமணன் ரொம்ப அழகாக வாசித்தார், ரொம்ப நாசுக்காக இந்த கிடத்தை சுதி சுத்தமாக வச்சு வாசித்தார். அதுதான் அதில் உள்ள பியூட்டி. இல்லைங்க என்ன என்ன எனக்கு தெரியும், இன்ஸ்ட்ருமெண்ட்டு மிருதங்க சேர்க்கறதே சிரமம், ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு சேஞ்சே ஆகும் மிருதங்க வாத்தியம். அது அன்னைக்கு அன்னன்னைக்கு தெல்ல எழுதுறது தான் அது அது அதிர்ஷ்டங்கிற மாதிரி அது இஷ்டம். அது அது ஒழுங்காக சேர்றது தான், சேர்ந்தால் தான் சேரும். அதனால தான் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் வருவோம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த கிடம் சுதி சுத்தமாக சேர்ந்துருந்தது, மூணு கட்டம்னா மூணு கட்டையாக இருந்தது. கொஞ்சம் நெஞ்சம் சில பேர் சுதி முதல்ல சேர்த்துக்க தட்டுவான், சரியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், தாங்க முடியாது. ஆனால் கடைசி வரைக்கும் சுதி சுத்தமாக வாசி இந்த ஊரில் இந்த வாத்தியத்தை மெயின்டைன் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். ரமணன் அதை மெயின்டைன் பண்ணி அழகாக வச்சுருக்கார். அதுக்கு ஒரு வாத்தியத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்மள ஜாம்பவான் இருக்கார, கெஞ்சராஜ் ஜாம்பவான், கார்த்திக் என்னமா சந்தோஷமாக சிரிச்சுண்டு அந்த கெஞ்சிராவுக்குன்னு உள்ள ஒரு சொல்லுக்களை போட்டுண்டு. அனவாசிய சொல்லு போடுறதில்லை, பணம் கொடுத்தா கூட போட மாட்டார் அவர். ஏன்னா அது கெஞ்சிராவுக்குன்னு என்ன சொல்லுன்னு இருக்குது, கிடத்துக்கு என்ன சொல்லு போடணும்னு இருக்குது. கும்கி கொடுத்து வாசித்தார் பாருங்கள், அந்த கும்பி இதெல்லாம் கொஞ்சம் அப்படின்னு வாசிக்கணும், தி தும் தும், இது ரெண்டு சொல்லு தான் இருக்குது கெஞ்சிராவுக்கு, தும் தா தான் இருக்குது, ஒரு கும்கி இருக்குது அப்படின்னு இருக்கும். அந்த கும்கியெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வாசித்தார் அவர். அவருக்கும் நான் எங்களுடைய நன்றியை சொல்லணும். எனக்கு செல்ல புள்ள கஜேன் இங்கே வந்து அவன் தான் பார்த்துப்பார், அருமையாக வாசிக்கிறார். அந்த மோர்சிங்கலை மோர்சிங்கலை என்ன டெக்னிக்னு சொல்கிறேன், மோர்சிங்க சில பேர் வாசிப்பாங்க, ஒரே சொல்லு வரும், மோர்சிங் சவுண்டு வராது. ஆனால் கஜேனுக்கு இயற்கையாக மோர்சிங் நாதம் மட்டும்தான் அழகாக வருது. அது பெரிய ஒரு வரப்பிரசாதங்க. சில பேர் மோர்சிங்னு சொல்லிட்டு கொன்னக்கோள் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க மோர்சிங்கலை, அது டின் டின், அது ரொம்ப அழகாக சுதி சேர்க்கணும், அழகாக சுதி சேர்த்து அந்த எந்த ஸ்வீட் பண்ணாலும் சொன்னேன் நம்முதானத்தி பெரிய அல்வா காய்ச்சி போட்டுருவான், பெரிய கேட்ரிங்கில் பெரிய ஒரு சமையல் குக்கு, அதுக்கப்புறம் அதை தூவான் பாருங்கள், அது முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் குங்குமப்பூ, அது ரொம்ப அழகாக அதை ரொம்பவும் தூவப்படாது. குங்குமப்பூ இதில் இருக்கிறதே தள்ள கொட்டி இந்த இருக்கிற அல்வா டேஸ்ட்டு போயிடும். ஆனால் அந்த எதுக்கு சொன்னால் மோர்சிங் வந்து ஸ்வீட்டாக வந்து சேர்றது, அந்த சட்டபத்தில் சேரணும், அது ரொம்ப அழகாக சரி. நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன், ஏதோ தட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஐயா அப்படின்னு நினைக்கப்படாது. அந்த அளவுக்கு கஜன் ரொம்ப அழகாக வாசித்தார். அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தால் பாருங்கள் அதிகதியாக அது அதிகம் இந்த தம்புராவை போட்டுட்டு எல்லாம் ஒழுங்காக என் கூடையே வாங்க என் கூடையே வாங்க என் கூடையே வாங்கன்னு சொல்லி ஒத்திரி மீற விடலை. அந்த அளவுக்கு தம்புராவை போட்டு அழகாக பண்ணினேன். இது எல்லாருக்கும் எதிர்காலம் நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு தாளம் போட்டார. இது சாதாரணமான விஷயம் இல்லை, தாளம் போடுறது தான் ரொம்ப சிரமம். வாழ்க்கையிலேயே ஒருத்தன் தாளம் போட்டுட்ருக்கான்னு சொல்லுவோமே, அந்த தாளம் இல்லை இது, இது உண்மையான தாளம். ரொம்ப அழகாக தாளத்தை போடுறது வாஷுல்லாம், தாளம் தாளம் போடுறது ரொம்ப சிரமமான விஷயங்க. தாளம் போட முடியாது, ரசித்தா தாளம் போட முடியாது. அது இந்த திசிர திருப்பிட வந்து கரெக்டாக ஒன்று இந்த லகு மூணு லகு தான் வந்து பழக்கம். இந்த ஒம்பது வந்தாலும் இந்த இந்த இன்னும் விரலைன்றது சிரமம், இந்த விரலோட கட் பண்ணிவிட்டு துருதத்துக்கு போகிறது சிரமம், இந்த ரெண்டுத்தையும் பாடுறது ரொம்ப சிரமமான விஷயம். அதை ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக குருவை பார்த்துட்டு நல்ல வயலின் வாசிக்கூடிய அவர் நிறையா வாசிச்சிருக்கார்.
நல்ல அதாவது ஜெயதேவுக்கு பெரிய ராசி என்னன்னா, இதுக்கு மேலே சொல்லணும், ஜெயதேவனுடைய சக்ஸஸ் ரகசியம் என்ன தெரியுமா? ஊர்மிளா தான் காரணம், ஒய்ஃப் வந்திருக்கா. அதுக்கு சொல்லணும், வந்து அவர் போன வாரம் தான் ஊர்லேருந்து வந்திருக்கார், நாட்டிலேருந்து. பார்த்தா ஜெயதேவை பார்த்தா ஒரே கிளாமராக இருந்தது. நானே கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் போட்டு வரலாம் நினச்சேன், எல்லாம் சீந்து போச்சு, எனக்கு ஒன்றும் ஸ்டாக் இல்லை, இந்தியாவுக்கு தான் போகணும். ஆனால் இதை ஸ்பெஷலாக தைச்சிட்டு வந்து என்னை அடிக்கணும்னே அழைச்சிட்டு வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து போட்டு போட்டிருக்கான். இன்றைக்கி எப்படி ஒரு ட்ரெஸ்ஸு பாருங்கள் ஜெயதேவுக்கு, பிரமாதம். அதுதான் இயற்கை கலைஞனுக்கு இப்படி ஒரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது எங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மனைவி அமையலைன்னா ப்ராப்ளம், தப்பு தப்பாக வாசிப்போம். இதுக்கு வரைவன் கொடுத்த பிரசாதம் இவங்க அனைவருக்கும். அதே மாதிரி இந்த பேரண்ட்ஸுக்கு இவன் நன்றியை கூறி இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒருவன் நன்றியை கூறி உங்கள்டிருந்து விடைபெறுகிறேன். திருவாரூர் பக்தவத்சலம், நமஸ்காரம், வணக்கம். Jayadevan has been characterized by purity of style, restraint and delicate inflections. No concert of his, even if it's an Indian classical or a pure fusion, is complete without his inspiring and heartwarming rendition. This is a quote from the Hindu Daily. True to what the quote says, Sri Jayadevan Nair spends a lot of time teaching his students through the Gurukula style, inculcating in them not just the art of playing violin or singing Carnatic music, but becoming a concert musician. Ladies and gentlemen, please help me welcome Guru Sri Jayadevan Nair to say a few words. Thank
Srimati Jayadevan Nair. In recognition of Abhinaya Arulambalam's Arangetram, Guru will now present Abhinaya with a plaque. Respected chief guest, Kalaimamani, Dr. Thiruvarur Bhaktavatsala Master, respected and renowned singer Geetha Rajashekharji, the senior most violinist of Toronto, Thanadevi teacher, Thanadevi Mitra Deva, and my close friend and fantastic singer Thiruvarur Girish Ji. And respected teachers, dance teachers, other musicians, my students. Actually, it was really a war between me and Abhinaya for the last 4 months. She will try to avoid my classes. Practices. So I will give her more strict rules. You have to come 9:30 here. She will come 10:30. So I will say normally if she is coming 9:30 here, you can go by 5:30 evening. So if she is coming 10:30, I will let her go by 6:30. Then she realized, oh, this is a problem. Then I have to come 9:30, no way. Then at last I said, you are not going home for the next 2 weeks. You are staying with me. She's a psychology student. But Nanta and Avarka, Ella psychology in Cholikurta. So really it was a long journey for Abhinaya and I to reach this point. We both know all the things that happened in between. So I thank God for giving her an immense talent and caliber. At this time, I would like to thank her parents for all the supports and cooperation, whatever they gave. Whatever I tell, our appa solluvar, prachana illa master, fine, no problem. Do it. No complaints for anything. First I said, mridangam kadam, no problem master. I will include morshang also, no problem master. And Karthik also playing, no problem master. You want to add any more instrument? I said, no, it's fine. So that much cooperation they gave. So I'm so happy that we know what all happened. Abhinaya, this is a starting point. And Solia, this is not a subject like mathematics or physics. You need a continuous practice. If you don't have that quality, it will be really tough for 2% in this one day. Rajinikanth, and last time in Solida, Rajinikanth, or Patil Soluvar, Nan Uritado Sulla, the Nurtado Sulimatri. It is Nurtado Paniatan Uritado.
So that you have to remember. You have to practice tomorrow morning. Then only ungalku oru nalla player inge varala. Adukku all quality you have, but you have to maintain. So that is very important. So all the best wishes for you. I hope you will reach my expectations. You know why? One more thing. Last time also I said somewhere, Uru, 5 to 10 years you need to satisfy yourself. At least 5 to 6 years you need. Your music, ungalku rasikanam. Then you need another 5 years to entertain you guys. Then again, you need 10 more years to please me. Then again, more 10 to 15 years to reach God through your music. So master illa avar adellam taandi poya aalukal than. So actually master inga vandathu enakku periya owner and the first arangettathilum avaru vandathu master vandathu. So we started the relation in 2003. Adukku munnadi naan indiavil illa avare paathirukke anaikku romba handsome innaikku adhe kaala more handsome. So 2003 le he called me, Jaydev, you have to accompany for TM Krishna. Naan than mardangam vasikire. So that was a big chance for me. And avar enne kooti ottavaikum Montreal ellam anda kacheriki kondu poyathu. Adukapra 2005 le, when I was thinking to do release my CD, first CD, aaru mardangathukku போடணும் அப்போ ஒரு ஒரு பெரிய ஆசை பக்தவல்சர மாஸ்டரோட கேட்டால் வாசிக்குமா ஒரு சந்தேகம் இருந்தது எனக்கு. ஸோ ஐ கோல்ட் ஒன் டே மாஸ்டர் தி ஜெயதேவன் திடீர்னு கேட்டது, மாஸ்டர் ஐ அம் கோயிங் டு ரிலீஸ் எ சிடி, கேன் யூ ப்ளே? இம்மிடியட்லி ஹி செட் ஓகேடா கண்ணா, ஐ வில் ப்ளே. ஸோ தட் வாஸ் எ கிரேட் பிளெஸிங். அதுக்கப்புறம் we together played for many concerts for Yeshudas or Balamurli sir. So that was a all avare matu irukkada meedayil nikkrada enakku periya oru bhagyam. So thank you master for coming here and you blessed today's portion. Same way Geeta madam, 2003 lo 4 lo nan மேடத்துக்கு வாசிச்சிருக்கு, கச்சேரி வாசிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 3-4 இயர்ஸ் முன்னாடி அரங்கேற்றம், கௌரியோட அரங்கேற்றத்துக்கு வாசித்தது. ரொம்ப எல்லா டைமிலும் என்னோடய வீட்டுக்கு வருவார். இந்த டைம் எழுத முடியதில்லை, பிகாஸ் பாய் வாஸ் நாட் ஹியர். ஸோ ஷி ஜஸ்ட் கெய்ம். ஸோ இட் வாஸ் அண்ட் டீச்சர் ஆல்சோ ஜஸ்ட் கெய்ம். ஸோ தேங்க்யூ டீச்சர் ஃபார் கம்மிங். அண்டு தனதேவி டீச்சர், இங்கே நியூ மியூசிஷியன்ஸ் ஆல்வேஸ் they don't like each other, I don't know why, but we both are very, I give her respect, she loves me, she will call me for her programs as a guest speaker and we are maintaining that relation. And when I arranged Balamurli sir's concert here, teacher than munne nindu adellam panniyad, I just arranged, that's it. அதுக்கப்புறம் டீச்சர் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். ஸோ தட் வாஸ் எ பிக் பிளெஸிங் டீச்சர், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். அந்த மாதிரி கிரீஷ் அண்ட் ஜீந்தன் கூப்பிடுவார் ஆல்வேஸ், ஃபண்டாஸ்டிக் மியூசிஷியன், ஐ லவ் ஹிஸ் மியூசிக்.
அவரிட நிறைவிலே கேட்டவன்டே இருந்துட்டு நான் மறந்து போயிடும் வாசிக்க என்ன வாசிக்க. அதுக்கப்புறம் நிறைவில் எப்படி பாடுவார், ராகம் தொட முடியாது அந்த மாதிரி பாடுவார். இட்ஸ் அ கிரேட் மியூசிஷியன். அவர் இங்கே வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன்னு அது ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் எ பிக். ஸோ பீப்புள் ஹாவ் டு யூட்டிலைஸ் இஸ் அ சர்வீஸ் ஹியர் மோர் அண்ட் மோர். ஸோ தேங்க்யூ ஜி ஃபார் கம்மிங். கௌரி, ஸோ ஐ மெட் கௌரி இன் 2001. ஹி வாஸ் இன் எ ஸ்டுடியோ இன் டவுன் டவுன் அண்ட் ஹி வாஸ் புட்டிங் மேக்கப். ஓ கௌரி ஆல்ரெடி அழகாக இருக்க, இனி என்ன மேக்கப் போடுறோம். That was, I remember that occasion. I asked and I went and I said, this is Jayadevan. Oh yeah, yeah, nice to see you. So that time onwards till nik varaikum we are keeping our relations and respects. I played many of his arangetrams. We played together for Yeshudas and many big vidwans. Today avar dhaan inda show indanthe arangetade இந்த அளவுக்கு தூக்கி விட்டுறதுக்கு மெயின் ஃபேக்டர் இஸ் கௌரி சங்கர். ஹி இஸ் தி நம்பர் ஒன் பிளேயர் இன் டொரண்டோ. நோ டவுட் அபவுட் தட். தேங்க்யூ கௌரி ஃபார் கிவிங் ஆல் தி சப்போர்ட். கார்த்திக் ஜி, கார்த்திக் என்ன சொல்லியா, பாரதி கலாமன்றம் இங்கே the very old organization, 50 years ayathu Bharathi Kalamandiram. The Bharathi Kalamandirathe nadathikondu poradhil oru main factor Karthik than. So he is doing a great service for the music community of Toronto. The same way his playing is amazing, like Bhakta Master said, I don't have to talk about their playing or because Master adellam solliyaach adukku mele naan enna sollanum adu thevilla. But thank you for all the service and you gave the support. Ramanave nane chinna vayasila than paathathu first. He was a kutti that time. Ippa avarku moonu kuttigal irukku. A fantastic player. I was so happy to see his progress every year. It is very important for a musician. They have to, in the whatever way you are standing now, from there the master bolu adu than try pannikondirukken illaya master. So every year we all wants improvement. So adile Ramana is doing his best. Thank you Ramana, thank you for அவர். கஜஜயன் இஸ் மை ஆஸ்தான வித்வான். நான் இங்கே வந்த காலத்தில் முதலே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அந்த காலத்தில் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் வருவார். அன்றைக்கி அம்மு சிக்ஸ், மனிஷா இஸ் 6 இயர்ஸ் ஓல்ட். அந்த காலத்திலே அவருக்கு தெரியும் மனிஷாவை. கஜன், வி டுகெதர் பிளேட் சோ மெனி கன்சர்ட்ஸ், சோ மெனி ரெக்கார்டிங்ஸ் பிகாஸ் ஆஃப் சொன்னலிங்கம்ஸ் டிவிஐ, சோ மெனி programs we did together. So Gajan, you're a fantastic player. Thank you for all the support. A lot of people have been talking about the necessity of doing an arangetram. While most are in favor, others are not. But now Abhinaya, who finished her arangetram, and everyone else who has in the past will understand that the confidence and experience one gets from doing an arangetram, you won't get it from anywhere. It is a milestone in their career and rite of passage that everyone should aim to achieve. Lastly, I would like to thank you all for coming today's program and supported
supporting my student. Have a great night. Have a safe journey. Thank you. Ragalaya Fine Arts of Ontario proudly presents this award to Abhinaya Arulambalam, disciple of Sri Jayadevan Nair, on the occasion of her violin arangetram on Sunday, September 1st, 2009, at Meadowvale Theatre. Best wishes for a successful future. Presented by Vocal, Violin, Veena, Pannisai Kalavithagar, Srimati Lasanti Rajkumar, Director of Ragalaya Fine Arts of Ontario. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது மாலையில் எழுதியது, இப்பொழுது இரவு வணக்கமாகிவிட்டது. முதலில் அபிநயன் குரு ஜெயேந்திர நாயர் அவர்களுக்கு என்னுடைய மிக்க பணிவான வணக்கம். அவர் மேடையில் இந்த மேடையில் நிற்பது பாக்கியம் என்று அவர் சொன்னார்.
இந்த மேடையில் நிற்பது பாக்கியம் மட்டுமல்லாமல் இந்த மேடையில் அமர்ந்து இத்தனை ஒரு சிறப்பான இசை நிகழ்ச்சியை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இத்தனை மிக மாண்புமிகு குருக்களின் முன்னால் இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றிய அபிநயாருக்கு எனது வாழ்த்துக்கள். கடல் கடந்து வந்து இந்த அன்னை கனடிய மண்ணில் தடம் பதித்து வாழ்வை சிறப்பாக அமைத்து கொண்ட தமிழ் சமூகம் ஆடல் பாடல் இசையிலும் மெருகேற்றி கொண்டுள்ளது என்றால் மிகையாகாது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று முதுமொழி அனைவரும் அறிந்ததே. அதே சமயத்தில் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொன்னான் எம் புலவன். அதன் மாறாக எங்கள் பிள்ளை செல்வி அபிநயா தாம் வசிக்கும் இந்நாட்டில் கலையை கற்று அரங்கேற்றம் செய்த இந்த நாள் ஒரு பொன்னாள் ஆகும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அபிநயா 4 வயதிலிருந்து அவளை எனக்கு தெரியும். என் விரல் பிடித்து ஓடும்பொழுதும் அவள் இந்த இசைஞானத்தை சிறு வயதிலேயே அவளுக்கு கிடைத்தது எனக்கு தெரியும். ஏனென்றால் அவளுடைய தாய் திருமதி இந்திரா எப்பொழுதும் இசையை குழந்தையை ஒரு இசையில் தேர்ந்தவளாக ஆக்க வேண்டும் என்று ஒரு முறையும் கூறுவதும் அது சம்பந்தமாக பயிற்சிகளை அளிப்பதும் சிறு வயது முதல் நான் பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்று இத்தனை ஒரு சிறப்பான நிகழ்ச்சி மிகப்பெற்ற புகழ்பெற்ற கலைஞர்கள் முன்னால் அவள் வாசித்தது இது வந்து ஒரு கடவுளின் வரப்பிரசாதம் என்று தான் கூற வேண்டும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னையின் வளர்ப்பினில் என்று நீங்கள் அந்த பாடலை கேட்டது உண்டு. அவள் இசை பாடம் படிப்பதும் கராட்டே வகுப்பு செல்வதும் தந்தையின் டிரைவிங் ஸ்கில்லினிலே என்று சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு குழந்தையை இங்கே உள்ள குழந்தைகளை நாம் தந்தையர் எத்தனை இடத்திற்கு எடுத்து செல்வது என்பதை நாம் அறிந்த ஒன்று. இந்த அழகிய பிள்ளையை பெற்றெடுத்த மட்டுமல்லாமல் தமிழுடன் இசையை ஊட்டியது பல நாட்கள் பட்ட உழைப்பின் பலன். தாய் தந்தை இருவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். எனக்கும் இசையின் மீது ஆர்வம் உண்டு. நானும் இசை படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் ஒரு குருவிடம் சென்று இசையை கற்க வேண்டும் என்று முயற்சி செய்தபொழுது அவரும் என்னை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த பள்ளியில் படிக்கும்பொழுது இசை தமிழ் குறிப்பாக தமிழ் என்பது மூன்று சேர்ந்தது 7 இசை நாடகம். அந்த தமிழ் பாடல்களை பாடும்பொழுது உச்சரிப்பு மிகவும் முக்கியம். அந்த உச்சரிப்பு சரியில்லை என்றால் அந்த பாடலை ரசிக்க இயலாது. இந்த கனடிய மண்ணில் இங்கு வளரும் நம் குழந்தைகள் ஆங்கிலத்தை தான் மிகவும் உச்சரிப்பதிலும் அதில்தான் ஆர்வம் காட்டுகிறார்கள். தமிழை கற்பதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படியே நான் அந்த வகுப்பில் சேரும்பொழுது என்னுடன் 5 வயது ஒரு சிறு பெண் குழந்தையும் வந்திருந்தார். எனது குரு திருமதி பூமாரலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது அவர் அந்த பாடலை அந்த ஒரு நாள் நடந்த நிகழ்வு அந்த பாடலை சொல்லி கொடுக்கிறார் அந்த குழந்தைக்கும் எனக்கும். டீச்சர் சொல்கிறாங்க கௌரி நந்தன அப்படின்ற அந்த பாடல் ஆரம்பமாகிறது. இந்த குழந்தை கௌரி நந்தன. அப்போது டீச்சர் மறுபடியும் அதை சரியாக உச்சரிக்கணும், மொழி ரொம்ப அவசியம். ஹவு டு யூ சே, கேன் யூ சே அகைன்? மறுபடியும் அந்த குழந்தை கௌரி நந்தன. ஹவு டு யூ சே கவ் கவ், கேன் யூ சே கவ்? அவ அந்த குழந்தை கவ் அப்படி தான் சொல்கிறது. இந்த மொழியை வந்து இந்த குழந்தைகளுக்கு அவர்கள் மனதில் அதை ஏற்றுவது மிகவும் ஒரு சிரமமான ஒன்றாக இங்கே இந்த மண்ணில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் ஒரு இடத்தில் இல்லை, அவன் பல இடங்களில் உள்ளான் கலைஞர்கள் ஊடாக. இவர்கள் இறைவனின் தூதுவர்கள் என்று நான் எப்பொழுதோ படித்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த நிகழ்வு மிகவும் சிறப்புடன் அமைந்தது, மிக்க மகிழ்ச்சி. சொன்னலமும் பொருநலமும் சுவை கண்டு கலை கண்டு தூய்த்து தூய்த்து கண்ணலிலே சுவை அறிவும் குழந்தைகள் போல் தமிழ் சுவையுடன் இசைச்சுவையை இந்த அரங்கம் கழித்திருக்கும். அபிநயா மகளே, நீ மீட்டியது வயலின் நரம்புகளை மட்டுமல்ல எங்கள் இதயத்தையும் தான். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற வேண்டுமென்று அபிநயா எத்தனை முயற்சி எடுத்தாரோ அத்தனை முயற்சியையும் 100 மடங்காக பெருக்கி பார்க்க வேண்டும். அபிநயாவின் தாயாரும் தந்தையாரும் எடுத்த முயற்சியின் கணக்கை பார்ப்பதற்கு உங்களிடம் ஓரிரு வார்த்தை பேச உங்களோடு அபிநயாவின் தாயார். அனைவருக்கும் எனது வணக்கங்கள். எமது மகள் அபிநயாவின் அரங்கேற்ற நிகழ்வு தடையேதுமின்றி சிறப்புற நிகழ அருள் புரிந்த
இறைவனுக்கு எனது நன்றிகள். முதலில் எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து பூசையுடன் இந்நிகழ்வை ஆரம்பித்து வைத்த எமது அன்புக்குரிய சோமாஸ்கந்த குருக்கள் அவர்களுக்கும், அடுத்ததாக தேசிய கீதம் தமிழ்தாய் வணக்கம் பாடிய மகதிக்கும் எனது நன்றிகள். அடுத்ததாக எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து அபியின் அரங்கேற்ற நிகழ்வை சிறப்பித்த பிரதம விருந்தினர் பெருமதிப்புக்குரிய கலைமாமணி ஸ்ரீ திருவாரூர் பக்தவத்சலம் அவர்களுக்கு எனது மனவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அவர் இங்கு இல்லாவிட்டாலும் என்னுடைய நன்றியை அவருக்கு மனதார நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்து மதிப்புக்குரிய இசை மேதிகள் கீதா ராஜசேகர், கிரீஷ், தனதவி அவர் மிஸ் அவர்களுக்கும், அபியின் ஆரம்ப குருவான திருமதி லசந்தி ராஜ்குமார் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அபியனுடைய வாய்ப்பாட்டு இசை ஆசிரியராகவும் வயலின் ஆசிரியராகவும் திருமதி லசந்தி ராஜ்குமார் இருந்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக இந்த அரங்கேற்றத்தின் காரணகர்த்தா அபியின் ஆசான். அபியின் இந்த இசை வளர்ச்சிக்கு காரணமான இந்த ஆசானுக்கு எப்படி நன்றி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருவாளர் ஜெயதேவன் நாயர் அவர்களுக்கு தலை வணங்கி எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று அபியின் இந்த இசை வளர்ச்சி இசை ஆற்றல் கண்டு நான் மகிழ்கின்றேன். அவவின் இசை அறிவு மேலும் மேலும் வளர வேண்டும், அதற்கு குருவருள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என குருவிடம் நான் வேண்டி நிற்கின்றேன். அடுத்ததாக அபியை நெறிப்படுத்தி அபியோடு அணி சேர்ந்து அரங்கத்தை அதிரவர்த்த அனைத்து பக்கவாத்திய ஜாம்பவான்களுக்கும் தலை வணங்கி எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக ஜெயதேவன் மாஸ்டர் வீட்டில் அபியனுடைய பயிற்சி காலத்தில் அவரின் துணைவியார் ஊர்மிளா, மகள் மனிஷா அவர்கள் அபிக்கு இன்னொரு தாயாக சகோதரியாக ஃப்ரெண்டாக அபியை அரவணைத்து உணவு சமைத்து கொடுத்து ஊக்கம் கொடுத்து எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த அரங்கேற்ற நிகழ்வு சிறப்புற நிகழ பேருதவியாக இருந்தவர்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இவர்களுடன் இணைந்து குருவின் சிஷியர்களான கிஷானி, விஷ்ணுகா, ராம்பிரகாஷ் அவர்களும், அபியின் ஃப்ரெண்டான சங்கவி, நிதுஷா அவர்களும் பெரும்பணி புரிந்தவர்கள். நாம் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் இவர்கள் ஒவ்வொருவரும் தாமே பொறுப்பேற்று செய்து முடித்தார்கள். மீண்டும் அவர்களுக்கு எனது நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து இந்த அரங்கேற்ற நிகழ்வை சிறப்பாக நடத்திய எம் சி ராகவன் அவர்களுக்கும், மேடை மண்டப அலங்காரம் ஏனைய ஒழுங்குகளை செய்த கோபியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். விதிஷி மாதங்கி விசாலி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எமது குடும்ப உறவினர் சுதர்சன் அவர்களுக்கும், எல்லா வகையிலும் உதவி விரிந்த உதவி புரிய முன்வந்த எமது குடும்ப உறவினர்கள், இந்திய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். அடுத்ததாக எனது மகளுக்கு நான் உயிராகனே சித்த இசை, பாதியிலே ஸ்தம்பித்து போன எனது இசை பயணம், இதனால் வெந்து போன என் இதயத்துக்கு கொஞ்சம் இசை நீரை ஊற்றி குளிர வைத்த என் மகளுக்கு என் இதயத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக அபியின் அப்பா, அவரின்றி இந்த நிகழ்வு சாத்தியமில்லை. அவரது உழைப்பு சகல செலவுகளும் அவரது பொறுப்பே. அவருக்கும் இந்த தருணத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இறுதியாக எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்த எமது உறவினர்கள், நண்பர்கள் ஜனந்தன்,
மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே உங்கள் கரகோஷத்தோடு நன்றி நவில அபிநயா. Good evening. I know it's been a long night, but please bear with me as there are several important people that I have to thank who without this day would not have been possible. My mom basically already said all of this in Tamil, but I'm going to go ahead and say it in Tamil. I mean, English, sorry. Firstly, I would like to thank God for helping me get to this day and for making it through until the end. The next person is the most important person who without this night would not have been possible, Jayadevan Master. As many of you know, Jayadevan Master is an impeccable performer, but he is also an amazing guru. He has tirelessly worked to shape me into a better musician, and this is just the beginning. I admit that I never used to practice, so he pushed for this Arangetram because he knew this was the only way I was going to practice every single day and take this seriously. And he succeeded. I remember one time specifically during Arangetram practice, we were talking and he told me, "I know you're capable of playing so much better than this." I told him, "I don't think so, Master." And he said, "No one asked for your opinion." Just like that. Thank you for always reminding me of the potential that I have. Thank you for believing in me even when I don't. Thank you for never giving up on me even throughout all the stress that I've given you. And thank you for being another father figure for me and always pushing me to be a better version of myself altogether. Thank you from the bottom of my heart. At this time, I would like to thank my first guru, Lesandi Rajkumar, who also helped me begin my musical journey and saw potential in me at such a young age. Thank you. I would also like to take a moment to thank all of the musicians who have taught me over the years, as each of them have made a contribution and helped shape me become the musician I am today. Two people who have continuously supported, provided, and worked tirelessly throughout my musical journey are my parents. I have to thank my mom for introducing music into my life at such a young age. Before she learned how to drive, she used to take the subway and buses to take me to class. And then she learned how to drive and would drive for 2 hours on local from Brampton to Scarborough through traffic just to take me to class. Five hours, correction. I guess there and back. Thank you so much for your dedication and selflessness. I rarely practiced before, and during the rare times that I did, whether it was violin or vocal, I would come out of my room and I would see her sitting on the floor outside my room. And I would ask her, "Why are you sitting on the floor?" And she'd say, "Aasaya irukku kekkuradhukku." She's always been my biggest critique and always my biggest support. And to help with this Arangetram, she's taken so many risks and did whatever needed to be done. Thank you. And then my dad supported me no matter what. Even though he may have not understood what was happening in class or what I was doing musically, he was always there with a smile on his face and ready to do whatever I needed, no questions asked. Thank you, Daddy, wherever you are. Thank you, Amma and Daddy, from the bottom of my heart for everything you've done for me. I'd also like to thank Master and his family for their hospitality and their support. Umla Aunty was gone for most of the time, so Manisha had to step up, and she always made sure that I was always taken care of. Thank you for that. And then Umla Aunty came back for the last week, and thank you so much for being so supportive and always reminding me to relax and not stress out. And thank you for cooking me yummy Keralite food. I hope I said that right. I will be back for more. Beware. At this time, I want to give a special thank you to Kishani and Vishnuga, along with Manisha, who basically coordinated this entire Arangetram. In time of need, these three saved me. At the beginning of preparation, I was in the dark, and without them three, I don't know how I would have done this. Yeah, definitely. Thank you, Kishani, for driving all the way from Mississauga to Scarborough whenever we needed things to be done. Thank you to everyone for being there for me and everyone in every way and going out of your ways to make sure that every single detail was taken care of.
And thank you to Sangavi and Nidusa for also being there for me and running around in Brampton to make sure everything was taken care of at home while I wasn't there. Thank you so much. Thank you to all of you. Thank you to Ranji uncle, Ranji auntie, up and uncle, my entire family, for Amuda auntie, Sushanana, for that amazing speech. Thank you all so much. And Jarendrana, wherever you are, Jarendrana, for helping with everything. Thank you, all of you. I would also like to extend a very warm thank you to Kale Mamani Sri Thiruvavur Bhaktavatsalam for honoring this Arangetam with his presence and for sharing his kind and encouraging words of wisdom. It was truly an honor. Obviously, today it wouldn't have been the same without the amazing musicians that I had the honor of sharing the stage with tonight. As you all know, they are extremely accomplished musicians, and I cannot thank them enough for elevating tonight's performance to another level. Thank you, Gauri Shankar Master, Karthik Anna, Ramana Anna, Kajan Anna, for being so supportive, encouraging, and patient throughout rehearsals. During rehearsals, I would be very tense and anxious, and they always reassured me that everything was going to be fine, and this slowly instilled more confidence in me. Thank you. Thank you, Aditya, for playing the tambura so effortlessly the whole time. And thank you, Ram, for agreeing on such short notice to put talam for us, and also for being there for me. Thank you to all the eminent musicians and teachers that came, that took their time out of their busy schedules to be here today and support me. Thank you so much. Thank you to Mahati for singing O Canada and the Tamrathai Vaalthu so beautifully. And thank you to Soma Skandakurukar for doing the puja at the beginning and his kind words. I'd like to thank Sarosh Photography for the amazing pictures that you saw framed at the front and for covering all of today. I'd like to thank Anali Express for video. Thank you, Rajani, for makeup and sari. Thank you, Raja Ram Catering, for snacks and dinner. Gopi from Shruti Laya for the wonderful stage decorations. Udaya Supermarket for floral. Meadowvale Theater for light and sound. Paradise Printers for the invitations and the brochures. Thank you to Raghav and Paramjyoti for being an amazing MC. Thank you. And last but certainly not least, I would like to thank each and every single one of you that took time out of your day to come here tonight and share this very special day with me. Thank you, thank you, thank you so much. I'm sorry. ஒரு விடயத்தை நான் மறந்து விட்டேன். அபியை நெறிப்படுத்தி அபியோடு அணி சேர்ந்து அரங்கத்தை அதிர வைத்த அனைத்து பக்கவாத்திய ஜாம்பவான்களுக்கும் தலை வணங்கி எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். Thank you.
உங்கள் இல்லங்களில் நடைபெறும் மங்களகரமான நிகழ்வுகளான திருமண வைபவங்கள், பிறந்தநாள் நிகழ்வுகள், பூப்புனித நீராட்டு விழாக்கள், ஆலயங்களின் அனைத்து உற்சவங்களையும், விளையாட்டு கலை நிகழ்வுகளையும், அனைத்து விதமான நிகழ்வுகளையும் உலகெங்கும் பறந்து வாழும் உங்கள் உறவுகள் உடனுக்குடன் பார்ப்பதற்கு மிக துல்லியமான HD தரத்துடன் நேரடி ஒளிபரப்பு செய்து தரப்படும். கனடாவிலும் நடைபெறும் அனைத்து விதமான மங்கள நிகழ்வுகளையும், நாட்டிய அரங்கேற்றங்களை, சங்கீத இசை நிகழ்ச்சிகளோடு ஏனைய அனைத்து நிகழ்வுகளையும் நேரடி ஒளிபரப்பு செய்து தரும் நாடுங்கள் உங்கள் அனலை எக்ஸ்பிரஸை. இலங்கைக்கான தொலைபேசி இலக்கம் 7741 கனடா 7641 2785881 மின்னஞ்சல் முகவரி anale express@gmail.com